ஹலோ கைஸ், ஸோ என்னடா ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு ஃபேஸில் ஏதோ ஒன்று மறந்துட்டேன் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆமாங்க, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஐப்ரோஸை ஃபில் பண்ணாமல் வந்திருக்கேன். டாப் டு பாட்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன், பட் என்னோடய ஐப்ரோஸ் மட்டும் எதுவுமே பண்ணல. ஸோ நான் என்னோடய ஐப்ரோஸை எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு ப்ராடக்டோட ஷார்ட் ரிவ்யூ மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது என்ன ரெண்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ளாமோட ஐப்ரோ பவுடர், ஹை டெஃபினேஷன் ப்ரோ பவுடர் அப்படிங்கிற ப்ராடக்ட். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ஆர்ச் அரைவல் ப்ரோ டிஃபைனர் 04 ஃபீலிக்ஸ் ஆனிக்ஸ் அப்படிங்கிற ஷேடு. ஸோ இந்த சைடு சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரோ டிஃபைனர் யூஸ் பண்ண போகிறேன், அண்ட் இந்த சைடு இந்த மைக்ளாமோட ஐப்ரோ பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு, டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. ஸோ எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து அப்ளை பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா இதோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ என்னோடய ஐஸ்க்கு வந்து நான் ஒரு போல்டான லுக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ஐப்ரோஸும் நான் வந்து போல்டாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு சைடு எஃபர்ட்லெஸ்ஸாக ஐப்ரோஸும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சைடு பார்க்கலாமா? இது ஆக்சுவலாக 2-in-1 ப்ராடக்ட். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஐலைனர் இருக்கும், இந்த சைடு வந்து ப்ரோ பவுடர் இருக்கும். ஸோ ப்ரோ பவுடர் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் வெளியே வந்து வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அவ்வளோதான், என்னோட ரெண்டு ஐப்ரோஸும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரோ டிஃபைனர், அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ளாமோட ப்ரோ பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த சைடு நான் யூஸ் பண்ணது வந்து பவுடர் ப்ராடக்ட், இந்த சைடு வந்து பென்சில் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட். இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரோ டிஃபைனர் இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது உங்களுக்கு. ஸோ இந்த சைடு உங்களோட ப்ரோ டிஃபைனர் இருக்கும், இப்படி லைட்டாக வந்து இப்படி டில்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிக்ஸ் ஆனிக்ஸ் அப்படிங்கிற ஷேடு 04. இதை வந்து கையில் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோஸோட அதே சேம் கலர்லேயே இருக்குது. அண்ட் நம்ம ஐப்ரோஸ் வந்து நம்ம ஃபேஸில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம இதில் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஐப்ரோஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூலி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பூலி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஐப்ரோஸை கோம் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரே ப்ராடக்ட் நீங்கள் உங்கள் ஐப்ரோஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போனால் போதும். நம்மளோட ரெண்டாவது ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ளாமோட ப்ரோ பவுடரு.
இதோட ஷேட் வந்து ஐ திங்க் வால்நட் அப்படிங்கிற ஷேடு. ஸோ இதுவும் வந்து ஒரு 2-in-1 ப்ராடக்ட்டு தான். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஐலைனர் இருக்கும், ஸோ இந்த சைடு உங்களோட ஐப்ரோ பவுடர் இருக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது எடுக்கும்போது இந்த பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வந்து லீக்கேஜ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் கையில் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுவும் நேச்சுரலான ஒரு ஐப்ரோக்கு உண்டான ஒரு கலர் தான். இது ரெண்டுமே வந்து இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே சூட்டபிளான ப்ராடக்ட்ஸு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே நான் ட்ரா பண்ணியிருக்கிறது சுகர் காஸ்மெட்டிக்ஸோடது, கீழே இருக்கிறது வந்து மைக்ளாமோடது. சேம் டைம் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இது வந்து எல்லா டைமும் இந்த வாண்டில் நம்மளால் ட்ரா பண்ண வரவே வராது. நான் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஆங்கிள் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் ட்ராவல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மூணு ப்ராடக்ட் நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஐப்ரோஸை பொறுத்தவரையில் மட்டும் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஐலைனரும் இருக்குது. ஐலைனரும் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இதில், வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். ஸோ அதையும் நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இது ஒரு நல்ல ஐலைனர்னு சொல்லுவேன். ஐலைனர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஐலைனரு. இதை தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ அகெயின் வந்து இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியாது. பட் இந்த ரெண்டு ஐப்ரோவில் எது வந்து நேச்சுரலாக இருக்குது, நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கணும். ஸோ மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும், அந்த பேஸில் தான் நம்ம மேக்கப்பை போடுவோம். ஸோ அந்த சென்ஸில் வந்து எனக்கு இந்த ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிச்சு. நம்மளுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலான என்னோடய ஐப்ரோஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நான் ஐப்ரோஸில் வந்து ஏதோ இவங்க போட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரோ டிஃபைனர் தான். என்னோடய ரெண்டு ஐப்ரோஸில் உங்களுக்கு எந்த ஐப்ரோஸ் பிடிச்சது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.